ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாட் டு மீட் யூ டோ தமிழ் டாப் செய்யா யூடியூப் சேனல். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல் டுடே, சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கண்டினியூ வாட்சிங் த சேனல். லெட்ஸ் கோ பை வீடியோ டிராஃப். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ வாட்ச் த வீடியோ ரெகுலர்லி. தேங்க்யூ. இன்றைய வேத வசனத்தை தியானிக்கப் போகிறோம், வாங்க தியானிக்கப் போகலாம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6:14. கிம் லெனகான் 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் போட்டியில் சாதனை படைத்த பெண். அவளுடைய பயிற்றுனர் அவளை பற்றி இவ்விதமாக கூறினார். 18 வயது நிரம்பிய இந்த பெண் மிக நீண்ட தூரம் நீந்தக்கூடியவர். கிம் ஒவ்வொரு நாளும் மிக அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறாள். மேலும் அவள் ஒரு நாளைக்கு 7 முதல் 12 மைல் வரை நீந்துகிறாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மிக கடினமான காரியம் என்ன தெரியுமா? தண்ணீருக்குள் இறங்குவதுதான் அவளுக்கு மிக கடினமான காரியம் என்றார் அவளுடைய பயிற்றுனர். ஆம் பிரியமானவர்களே, ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்பது எல்லாருக்குமே மிகவும் கடினமாகத்தான் தெரிகிறது. இதைத்தான் ஸ்டார்டிங் ட்ரபிள் என்று சொல்கிறோம். எப்பொழுதுமே ஒரு செயலை செய்ய ஆரம்பிப்பது அநேகருக்கு யோசனையாகத்தான் இருக்கிறது. ஆனால் துணிச்சலோடு நாம் அதை செய்ய ஆரம்பித்தால் சாதித்து விடலாம். தேவன் கிதியோனை இஸ்ரவேலின் மேல் மாபெரும் தலைவனாக்க வேண்டும், மீதியானியரை கிதியோனை கொண்டு முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தார். கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்க அதை ஆலைக்கு சமீபமாக போரடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பெல்லத்தோடே போ, இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்றார். கிதியோனுக்கு இதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லாதிருந்தது. ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். ஆனால் கர்த்தர், நான் உன்னோட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு தைரியமடைந்த கிதியோன் தேவன் கொடுத்த திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பித்தார், மீதியானியரை முறியடித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் பல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பது மிகவும் கடினமான காரியமாக தோன்றுகிறது. ஆனாலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கிதியோனுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் நமக்கும் நிச்சயம் தருவார். எனவே தேவ ஆலோசனைப்படி செயல்பட ஆரம்பியுங்கள். நீங்கள் தான் சாதனையாளர்கள், அதில் சந்தேகமே இல்லை. God bless you. Have a godly day. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.